தொழிற்சங்கத்தினர் நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்கள் முன்வைக்கும் 12 அம்ச கோரிக்கைகள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். தொழிலாளர்களுக்கு எதிரான தொகுப்பு சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் அத்தியாவசிய பாதுகாப்பு பணிகள் சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. வேளாண் சட்டங்களை ரத்து செய்த போதிலும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா முன்வைத்துள்ள இதர 6 கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தேசிய பணமாக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. அங்கன்வாடி, ஆஷா ஊழியர்கள், மதிய உணவு ஊழியர்களுக்கும் இதர திட்ட ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியத்துடன் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். முறைச்சார தொழிலாளர்கள் அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். வருமான வரி செலுத்தாத அனைத்து குடும்பத்தினருக்கும் மாதந்தோறும் 7500 ரூபாய் உணவு மற்றும் வருமான ஈடாக அளித்திட வேண்டும் என்றும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தின் கீழ் ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி நகர்ப்புறங்களுக்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும். கொரோனா தொற்றின் போது பணியாற்றிய முன்கள தொழிலாளர்கள் அனைவருக்கும் முறையான பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டு வசதிகளை அளித்திட வேண்டும். வேளாண்மை, கல்வி, சுகாதாரம் மற்றும் முக்கியமான பொது பணிகளில் பொது முதலீட்டை அதிகரித்து பணக்காரர்கள் மீது செல்வ வரி விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். பெட்ரோலிய பொருட்களின் மீதான கலால் வரியை கணிசமாக குறைத்து விலைவாசியை கட்டுப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒப்பந்த ஊழியர்கள், திட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஆகிய 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது.